ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க மணி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, என்ன கிராண்ட் மாஸ்டர் பண்ணப்போ அண்டு ரேங்க் புஷ் பண்ணப்போ எந்த கன் யூஸ் பண்ண எந்த கன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் பார்க்க போகிறீங்க. அண்டு நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அண்டு ரேங்க் புஷ் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில கன்ஸ் வந்து பவர் கம்மியாக இருக்கும், ஒரு சில கன்ஸ்க்கு வந்து கரெக்டாக பவர் ஏற்றிருக்கிறாங்க. அது எந்த கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எம்ஏஜிக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரமாகவே பவர் ஏற்றிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி எந்தெந்த கன்று எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அண்டு லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் தனித்தனியாக பிரித்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? சரி வாங்க, இஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லாங் ரேஞ்ச் கன்று எடுத்துக்கிட்டோம்னா ட்ராகனோவா வந்து நான் கண்டிப்பாக எல்லா மேட்சுமே யூஸ் பண்ணேன். இங்கே பார்த்திங்கன்னா இது கன்சிஸ்டண்டாக டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு 48, 49, 54 பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு டேமேஜ் வந்து 60. ஸோ இதான் பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் கன் யூஸ் பண்ணுற எல்லா கணக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டு டேமேஜ் பார்த்திங்கன்னா வெஸ்ட் எனிமிக்கு உடைய உடைய பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரேஞ்சில் நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ லாங் ரேஞ்ச் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்க எல்லா லாங் ரேஞ்சிலையும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எனிமிக்கு வெஸ்ட் உடைய இந்த இடத்துல பாருங்கள், அவனுக்கு 59, 68 போகும். அப்படியே அவனுக்கு வெஸ்ட் உடைய அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை முடிக்கிறப்ப பாருங்கள். ஓகேங்களா? இதான் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நான் யூஸ் பண்ணுற இந்த கன் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது எனிமி இப்போ நீங்கள் வெஸ்ட் போட்டிருக்கீங்களா, அதே மாதிரி எனிமி வெஸ்ட் போட்டிருக்கப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் எனிமி அடித்து வெஸ்ட்டை உடைக்கும் போது வெஸ்ட் ஒரு 4 அடி அடிச்சிங்கன்னா வெஸ்ட் ஃபுல்லாக பாதி காலி ஆயிரும். அங்கேருந்து நீங்கள் அடிக்கும்போது ஈஸியாக அவனை முடிச்சிடலாம். ஹெட் ஷாட் அடிக்கணும் அப்படின்றது தான் தேவையில்லை. சும்மா நார்மலாக பார்த்து அவனை பார்த்து இங்கே பாருங்க, 78, 45, 84 இதான் பார்த்திங்கன்னா வெஸ்ட் உடஞ்சதுக்கு உள்ள டேமேஜ். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால தான் பார்த்திங்கன்னா நான் லாங் ரேஞ்சில் இந்த ட்ராகனோவா கன் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன். ஓகே கைஸ், அடுத்த கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம் ஃபோர்டீன் ஒரு தரமான கன்று. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஏற்றிருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக நான் அடிப்பேன். தரமாக பாடி ஷாட் 20, 26 ஆரம்பித்து 30, 38, 44 வரைக்கும் போவீங்க பாருங்க. 24, 27, 30, 39, 44 வரைக்கும் டேமேஜ் போகும். இதான் பார்த்தீங்கன்னா M14 ஒரு தரமான டேமேஜ்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா 21, 24, 27 ஆரம்பித்து 44 வரைக்கும் பார்த்திங்கன்னா டேமேஜ் போகும். வெஸ்ட்டை பார்த்திங்கன்னா தரமாக கிழிச்சிரும் இது பார்த்திங்கன்னா M14. இதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து M14 வந்து சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா தரமான கன்று. அதே மாதிரி ஹெட்ஷாட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்கலாம். இதோட சைலன்சர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின்லாம் வேறு லெவலில் இருக்கும் இது கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்கேஸை பொறுத்தவரை மினிமம் டேமேஜ் வந்து 40 ஆரம்பித்து 35, 40 ஆரம்பித்து 95 வரைக்கும் போகும். இதான் பார்த்திங்கன்னா இதோட இது. ஆனால் எஸ்கேஸில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா வெஸ்ட்டு வந்து தரமாக கிழிச்சிரும். எனிமியாக வெஸ்ட்டு ஒரு 4 அடி அடித்து வெஸ்ட்டை கிழிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் 2-3 அடி அடிச்சிங்கனாலே எனிமி காலியாயிரும். ஹெட்ஷாட் தான் அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவையில்லை. எஸ்கேஸை பொறுத்தளவு ஆர்மர் வந்து செம்மையாக கிழிக்கும். அதேமாதிரி டேமேஜ் வந்து பக்காவாக போகும். சைலன்சர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சைலன்சர் யூஸ் பண்ணாமல் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் செம்மையாக அடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கண் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உட்வேக்கர். உட்வேக்கர் பார்த்திங்கன்னா அதை விட சிறப்பான கண்ணுனு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் செம்மையாக இதுவும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு தரமாக டேமேஜ் பண்ணும். அதேமாதிரி எனிமிக்கு தரமான டேமேஜ் கொடுக்கும். 35, 40 ஆரம்பித்து தரமான டேமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். வெஸ்ட்டு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா 54 ஆரம்பித்து 72 வந்து மேக்ஸிமம் டேமேஜ் வந்து போகும். இதான் பார்த்தீங்கன்னா 74 வந்து மேக்ஸிமம் டேமேஜ் வந்து போகும். இதான் பார்த்தீங்கன்னா இது உட்வேக்கரோட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா தரமாக வெஸ்ட்டை கிழிக்கும் அண்ட் எனிமியை வந்து ஆட்டம் காட்டலாம், தரமாக லாங் ரேஞ்சில் ஆட்டம் காட்டலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நான் ரேங்க் புஷ் பண்ணப்போ யூஸ் பண்ண கண்ணு. நீங்களும் இந்த கண்ணை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இதே கண்ணு, இதில் பார்த்திங்கன்னா தரமாக வந்து ஹெட்ஷாட்டும் அடிக்கலாம். ஓகேங்களா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, தரமாக ஹெட்ஷாட் அடிக்கலாம். அந்த கண்ணை வச்சு லாங் ரேஞ்சில் மிட் ரேஞ்சில் ஓரளவு ஹெட்ஷாட் அடிக்கலாம். ஹெட்ஷாட் அடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்களும் அதை வச்சு நல்லா தரமாக அடித்து முடிச்சிருங்க இந்த கண்ணை யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ தரமான கண்ணு அப்படின்னு சொல்லலாம் உட்வேக்கர். ஸோ அடுத்து என்ன கண்ணு அப்படிங்கிறது குரோசா. குரோசா வந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு தரமான கண்ணு. நான் ஸ்கின் இல்லாதவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே குரோசா தான் யூஸ் பண்ணுவேன். ரேங்க் மேட்ச் குரோசா கிடச்சாலே எடுத்து சைலன்ஸில் மாட்டி தரமாக விளாட ஆரம்பிச்சிடும். இப்போ 24 டேமேஜ் ஆரம்பிச்சு கன்சிஸ்டண்ட்டாக அதே 24 டேமேஜ், 27, 33, 34 அந்த டேமேஜ் வந்து 37 வரைக்கும் டேமேஜ் வந்து கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா தரமாக அடித்து ஹெட்ஷாட்லாம் செம்மையாக அடிக்கலாம். அதை பற்றி ஆப்போனன்ட் எனிமிக்கு வந்து தரமாக பார்த்திங்கன்னா இந்த கண்ணில் வந்து டேமேஜ் போகும். ஓகே கைஸ், அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் பேராஃபிலை. பேராஃபிலை பொறுத்தளவு ஒரு தரமான கண்ணு. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இது சைலன்சர் மாட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். மினிமம் டேமேஜ் வெஸ்ட் இல்லாமல் பார்த்திங்கன்னா 48 ஆரம்பிக்கும். ஆனால் ஹெட்ஷாட் வந்து இதில் பயங்கரமாக போகும். அதே வெஸ்ட் போட்டிருந்தால் 24, 25 ஆரம்பித்து 34 வரைக்கும் டேமேஜ் கொடுக்கும். ஓரளவு மிட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா தரமாக ஹெட்ஷாட் அடிக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா வெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா 48, 48 டேமேஜ் போகும். இதான் பார்த்தீங்கன்னா பேராஃபிலோட ஒரு ஸ்பெஷல். அதுலேருந்து சைலன்சர் பார்த்திங்கன்னா இன்னும் செம்மையாக மாஸ்க் காட்டலாம். அதான் பார்த்தீங்கன்னா பேராஃபிலில் ஒரு ப்ளஸ். நான் பார்த்தீங்கன்னா பேராஃபில்லாம் சஜஷன் பண்ணுவேன். பேராஃபில் ஸ்கின் இல்லாதவங்களுக்கும் தரமாடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறப்ப இந்த கண்ணு யூஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இருந்துச்சு, டேமேஜ் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த கண்ணை பார்த்திங்கன்னா சஜஷன் பண்ணுறேன். அடுத்து இப்போ வந்து புதுசாக வந்த கண்ணு பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷர் பார்த்திங்கன்னா இன்னும் இன்னொரு தரமான கண்ணு. அதாவது இது வந்து லாங் ரேஞ்ச் கண் வந்து நான் சஜஷன் பண்ண மாட்டேன்.
லாங் ரேஞ்சுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட் ரேஞ்சு கண்டு, மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தரமாக ஹெட்ஷாட் போகும். அதே லாங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 12 வெஸ்ட்லாம் போட்டிருந்தாலும் 12, 9, 8, 17, 16 இந்த மாதிரி தான் டேமேஜ் போகும். அதே மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தரமாக ஹெட்ஷாட் அடிக்கலாம், அண்ட் டேமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சுக்கு நான் வந்து கண்டிப்பாக சஜஷன் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் கன், ஷார்ட் ரேஞ்ச் கண்ணை பொறுத்தளவு MP40 ஒரு தரமான கண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் பட் இப்போ MP40 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜையும் மேகசினையும் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இதனால் என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு கண்டிப்பாக குளோவால் இருந்தால் பார்த்தீங்கன்னா MP40 வந்து தரமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இப்போவே தெரிஞ்சிருக்கும் 6, 7, 8 இந்த மாதிரி தான் டேமேஜ் போகுது. அதாவது வெஸ்ட்டு போட்டிருந்தாலே, வெஸ்ட்டு போட்டு தரமாக போட்டிருந்தாலே இன்னும் கம்மியாக தான் போகும். அதே மாதிரி நீங்கள் MP40 பொறுத்தளவு ஹெட்ஷாட் அடித்தால் மட்டும்தான் உங்களால் சீக்கிரம் கில் எடுத்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா MP40 நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு தான், பட் இப்போ நான் MP40 எடுக்கிறதில்ல. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மேகசினில் அப்புறம் டேமேஜ் வந்து ரொம்பவுமே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் MP40 எடுக்கிறதில்ல. ஸோ நீங்களும் MP40 வந்து நான் சஜஷன் பண்ண மாட்டேன். ரேங்கில் சோலோவில் வந்து ரேங்க் புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த கண்ணை வந்து நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ண மாட்டேன். ஓகே, அதை ஸ்குவாட்னா கூட இதை சமாளிச்சு அடிச்சிடலாம், பட் இதுக்கு நான் சஜஷன் பண்ண மாட்டேன். சோலோவில் பொறுத்தவரை ஷார்ட் கன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா MP5 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் ஓரளவு மிட் ரேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது MP5. பட் MP5க்கு ஸ்கின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா தரமாக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மிட் ரேஞ்சில் தரமாக ஹெட்செட் அடிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா MP5யோட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா ஓரளவு இந்த மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தரமாக பியூராக பார்த்தீங்கன்னா ஹெட்செட் விழும். இது பார்த்தீங்கன்னா ஒரு MP5க்குள்ள ஒரு தனியான யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா MP5 வந்து ஒரு தரமான கண்ணு. ஸோ முடிஞ்சளவு மிட் ரேஞ்சில் யூஸ் பண்ணலாம், க்ளோஸ் ரேஞ்சில் யூஸ் பண்ணால் ட்ரை பண்ணாதீங்க. மிட் ரேஞ்சிலனா ஹெட்செட் அடிச்சு கூட முடிச்சிடலாம், பட் க்ளோஸ் ரேஞ்சில் ஆர்மர்லாம் அதாவது வெஸ்ட்லாம் தரமாக போட்டுருந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன தான் ஸ்கின்னு வச்சிருந்தாலும் இது கொடுக்காது, டேமேஜ் கொடுக்காது. நீங்கள் ஆனால் கரெக்டாக அழுத்தி பிடிச்சி க்ளோவெல்லாம் போட்டு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் கொடுக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎம்பி வந்து நான் கண்டிப்பாக ரேங்க் புஷ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேன் சோலோவில். ஏன்னா பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இது யூஎம்பிக்கு வந்து தரமாக பவர் ஏற்றிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு இதாக இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 14 MP40 அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் தருது. அதே மாதிரி லாங் ஓரளவு மிட் ரேஞ்சில் ஹெட்செட் அடிக்கலாம். க்ளோஸ் ரேஞ்சில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா, அவ்வளோதான் சாத்தி விடு செதரோடு தான். ஆனால் யூஎம்பிலாம் கையில் எடுத்துகிறேன்னா அவ்வளோதான் தரமாக ஹெட்செட் அடிச்சு முடிச்சிருவேன். யூஎம்பி பொறுத்தளவு க்ளோஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தரமாக ஹெட்செட் அடிக்கலாம், அண்ட் டேமேஜ் நல்லா போகும். ஆர்மர் கிரிமினல் பிச்சுட்டு போயிடும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான அழுத்தி பிடிச்சிடணும். 38 மேலே அழுத்தி பிடிச்சிடோம்னா தரமாக காலியாகிடும். யூஎம்பி வந்து கண்டிப்பாக நான் சஜஷன் பண்ணுவேன். எஸ்எம்ஜி கண்ணை பொறுத்தளவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஎம்பி மட்டும் MP40 கூட சஜஷன் பண்ண மாட்டேன். யூஎம்பி தான் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேன். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தரமாக ஹெட்ஷாட்லாம் தரமாக அடிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா யூஎம்பியோட ஒரு ஸ்பெஷல். அதாவது இந்த அப்டேட்க்கு அப்புறம் ஆர்மரும் பார்த்திங்கன்னா செம்மையாக டேமேஜ் ஆகும். ஓகே கைஸ், அடுத்து ஷார்ட் கன்ஸ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா M10 நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் போட்டிருந்தான் அப்படின்னா 4 புல்லட் வந்து மேலே இறக்குன காலி. அதே கொஞ்சம் வெஸ்ட்லாம் தரமாக போட்டிருந்தோம்னா 5 புல்லட் 6 புல்லட்டையும் மேலே இறக்குனீங்கனா கண்டிப்பாக செத்துருவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதில் M10 வந்து ஒரு தரமான ஒரு கன் சொல்லலாம், என்ன சொல்கிறது க்ளோஸ் ரேஞ்சுக்கு. ஓகேவா, முடிஞ்சளவு M10 வந்து நான் யூஸ் பண்ணதில்லை, அதனால் நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் 5 புல்லட் 6 புல்லட் அடிச்சிங்கனாலே காலியாயிருவோம் M10 பொறுத்தளவு. ஆனால் M10 வந்து ஒரு ஸ்கின்னு தரமாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே வேறு லெவலில் இல்லைனா அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்கின் இல்லைனா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது M10. ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கின் இல்லை ப்ரோ அப்படின்றவங்களுக்கு ஒரு தரமான வரப்பிரசாதமான ஒரு கன்னு நினைக்கிட்டீங்கன்னா MAG. ஏன்னா MAG நான் ரேங்க் புஷ் பண்ண வரைக்கும் கிராண்ட் மாஸ்டர் போன வரைக்குமே எந்தெந்த கண்ணாச்சில் MAG கிடச்சி எல்லா மேட்சுமே எடுத்துருவேன். ஏன்னா ஸ்கின் இல்லாமல் தரமாக அடிக்கும், புல்லட் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக போகும். M10 பொறுத்தளவு வரைக்கும் ஆகும், பட் இந்த கண்ணில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்லோமோவில் காட்டுறேன். இந்த கண்ணில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதாகாது, புல்லட் வந்து சேதராது, ஷார்ப்பாக நேராக எனிமி மேலே 8 புல்லட்டும் போகும். இங்கே பாருங்கள் கிருட்டுன்னு அழுத்துவேன் பார்த்தீங்கன்னா 8 புல்லட்டும் செதராமல் மேலே போடும். ஆனால் கரெக்டாக வச்சு அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் வந்து பியூர் ரெட்லாம் விழுந்துடும். பட் இது MAG பொறுத்தளவு தரமான ரேட் ஆஃப் இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா எடுத்து அழுத்தி முடிச்சு விட்டுறணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் MAG வந்து சஜஷன் பண்ணுவேன். MAG வந்து சோலோ விளாட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தரமான கண்ணு அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணக்கணும், மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 புல்லட், பட் 2 புல்லட் பற்றி நான் சொல்லணுமா அப்படின்றது உங்களுக்கு இதுதே இது இல்லை. ஏன்னா அப்போ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கண்ணு, பட் இதில் வெஸ்ட்டு 4 அளவுலாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு 3-4 அடி அடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ளோவால் வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. க்ளோவால் இருந்தால் நீங்கள் 2 புல்லட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஷார்ட் கன்ஸை பொறுத்தளவு கண்டிப்பாக உங்களுக்கு க்ளோவால் வேணும். ஓகேங்களா, ஷார்ட் ரேஞ்ச் விளாட போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக க்ளோவல் வேணும். ஸோ அதனால் க்ளோவால்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட் கன்ஸு, 2 புல்லட்டுக்கு நான் கண்டிப்பாக க்ளோவல் வேணும் அப்படின்றத சொல்லுவேன். ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த கன் பற்றின ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து ப்ரோ என்னையும் என் கூட விளாடுங்க, அண்ட் என்னை வந்து ஹீரோ கூட்டிகிட்டு போங்கன்ற நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. பட் எனக்கும் ஆசை தான், பட் இருந்தாலும் நானும் கண்டென்ட் எடுக்கிறேன். ஒன் டே நான் போய் விளாண்டா மட்டும் தான் கண்டென்ட் வந்து எடுக்க முடியும். சரி, நீங்கள் முடிஞ்சளவு புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒரு கண்டென்ட் எடுக்கவே என்கிட்ட ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு மொபைலில் போய்ட்டு ஸ்பேஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு திருப்பி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி தம்ப்நெயில் எடிட் பண்ணி அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மொபைல் தான். ஸோ அதனால் எனக்கு வந்து டைமிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும்.
ஸோ அதனால் யாரும் நான் கூப்பிட்டு உங்கள் கூட விளையாட முடியல அப்படின்னா கோச்சிக்காதீங்க, அண்டு ரேங்க் புஷ் பண்ண கூப்பிட்டு நான் வரல அப்படின்னாலும் கோச்சிக்காதீங்க. ஸோ சஞ்சய் கண்டிப்பாக ஒரு நாள் விளாட ப்ளே பண்ணி விளாட்லாம், நான் கண்டிப்பாக தரமாக மொபைலாம் வாங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக விளாட்லாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மொபைல் வச்சனால எடிட் பண்ணி போகிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்பேஸ் வந்து 64 GB தான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டோரேஜ். ஸோ அதை வச்சு நான் போடணும். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.